உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டலின்படி மத்திய மாநில அரசும் இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனங்களும் மற்றும் போக்குவரத்து துறை இவை நான்கும் சேர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு வண்டி வாகனம் ஓட்டிட்டு போகும்போது அதில் வந்து அதிகமான பேசஞ்சரை நம்ம ஏற்றிட்டு போகிறோம்னு வைங்களேன், அப்போ ஏற்படக்கூடிய விபத்துக்கு முழு பொறுப்பும் வண்டியோட உரிமையாளர் தான் பொறுப்புங்கிறது தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய சட்டம் சொல்லுது. இன்சூரன்ஸ் போட்டிருக்கேனே, இந்த இன்சூரன்ஸ் எனக்கு காப்பீடு கிடைக்குமான்னு கேட்டால் அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து கிடைக்காது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹெல்மெட் போட்டு போகணும், சீட் பெல்ட்டு போட்டு போகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம சிலர் அதை செயல்படுத்தப்படாமல் நம்ம செயல்படும்போது அப்போ ஆகக்கூடிய விபத்துக்கு முழு பொறுப்பும் யார் தான் காரணங்க? அவங்களே தான். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த இதுக்கு காப்பீடு வழங்காது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ இந்த சட்டத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், குடிபோதையில் வண்டி ஓட்டிட்டு போகிறார், எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அந்த விபத்தில் ஏற்படக்கூடிய இழப்பீடு முழுவதுமே யாரைத்தான் சேரும்? அவரைத்தான் சேரும். காப்பீட்டு நிறுவனம் சப்போர்ட் செய்யாது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சட்டம், போக்குவரத்து சட்டம் என்ன சொல்லுதோ அது ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ முறையாக நம்ம வந்து போக்குவரத்து சட்டத்தை பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து தவறுதலாக ஒரு விபத்து, இடதுபுறமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அந்த சாலையில் வந்து குறுக்களை வேகமாக செல்லணும்னு சொல்லி குறுக்கு பகுதியில் போகும்போது ஒருத்தர் மேலே விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் வண்டி தவறான பாதையில் ஓட்டிகிட்டு வந்தவரைத்தான் சரி. இதை நீங்கள் முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆகக்கூடிய அந்த இழப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனி தராது. அப்போ அது யார், நான் எதுக்கு இன்சூரன்ஸ் போடணும்? நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் முறை தவறி நடக்கும்போது அதனுடைய முழு பொறுப்புகளும் உரிமையாளரையே சேரும். என்னால் அது பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு இல்லை, அதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எந்தவித சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய மானியமும் நமக்கு கிடைக்காது. அந்த இழப்புக்குள்ள ஆகக்கூடிய முதல் 20 லட்சம் ரூபாய் தொகையை அந்த வாகனத்தின் உரிமையாளர் தான் பே பண்ணும். என்னால் 20 லட்சம் ரூபாய் பே பண்ண முடியலீங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு 14 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும். அந்த சிறை தண்டனைக்கு போகிறதும் இல்லாமல் அதுக்கு நான் போக தயாராகிட்டீங்கனாலும் நீங்கள் உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸு அவங்களுடைய உங்களாவது அந்த பணத்தை கட்டி 20 லட்சம் ரூபா பணத்தை கட்டி உங்களை இது பண்ணணும். அவங்களும் காப்பீடு சம்மதிக்கலைன்னா உங்கள் பிளட் ரிலேஷன்ஸ் இருக்க உங்களுடைய லைசன்ஸ் 7 வருடத்துக்கு ரத்து செய்யப்படும். ஸோ கண்டிப்பாக காப்பீட்டு தொகை அந்த உரிய இழப்பீட்டாளருக்கு கொடுத்தே ஆகணும். விபத்தை ஏற்படுத்திய பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவருடைய அவருடைய உறவினர்களுக்கு 7 வருடம் அவங்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அதே லோக்கலில் வந்து அவருடைய செல்வந்தராக இருந்தாங்கன்னா, எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு யாராவது கூட்டிகிட்டு வந்தோம்னா, அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுடைய லைசன்ஸ் 5 வருடம் ரத்து செய்யப்படும். இதுக்கு எனக்கு கவர்மெண்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் உதவுனாங்கன்னா அவங்களுக்கு 3 வருட பணி உயர்வு கிடைக்காது. ஸோ இது மாதிரி கடுமையான சட்டங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது அது வெளிநாட்டை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம், அதே சட்டம் நமக்கு வரும்போது அதை பார்த்து நம்ம கவனக்குறைவின்றி இருக்கிறோம். வெளிநாடு மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை நம்மளும் செயல்படுத்தணும். அனைவரும் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்போம், நம்ம நாடையும் செல்வந்தர் நாடாக்குவோம். நன்றி.